ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் எதெல்லாம் தெய்வத்துவத்தின் தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கு, கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கு, வாசமா இருக்கு. பத்துல சொல்றாரு, மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ண உள்ளவர்களாய் இருந்தீர்கள் சொல்றா, இருக்கிறீர்கள் என்ன சொல்றாருங்க. இப்ப எல்லா தெய்வத்துவமும் சரீர பிரகாரமா யாருக்குள்ள வாசமா இருக்குது, கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கு. யாருக்குள்ள வாசமா இருக்குது, எல்லா தெய்வத்துவமும் சரீர பிரகாரமா யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள. பத்தாவது வசனம் சொல்றாரு பாருங்க, சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவளாய். அப்போ சகல தெய்வத்துவத்துவம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட அனாயிண்டட் ஒன் எனக்குள்ள இருக்கிறதுனால இப்ப எல்லா பரிபூர்ணமும் எனக்குள்ள இருக்குது. அப்படி எத்தனை ராமன்றீங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன் பாருங்க, இதான் உண்மை. அப்ப எல்லா பரிபூர்ணங்களையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப நீங்க சாதனை ஓட்டாண்டியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கலாங்க, இன்னைக்கு இருக்கலாம், நீங்க இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா என்னைக்கு இதை விளங்கி கொள்றீங்களோ அன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க, சம்பூர்ணம் உள்ளவர்களா இருப்பீங்க. அதான் சத்தியமே. எப்ப வல்லமை வெளியில ரிலீஸ் ஆகணும்ல, நம்ம இந்த சாதாரணமா யோசிக்காதீங்க. அதனாலதான் நிறைய சொல்றது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை சீரியஸா யோசிக்கணும் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணும், ரொம்ப சீரியஸா யோசிங்க. ஒன்றும் பெருசா இல்லை, ஒரே வாழ்க்கை சாதிக்கணும். இந்த பூமியில் என்ன பண்ணும், சாதிக்கணும், எழுந்து நிற்கணும். அநேகம் நம்மளை பார்த்து வேக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும், ஆவியானோட தொடர்பு கொள்ளணும். காட்டுங்க நீங்கள் எனக்கு நீர் வைத்திருக்கிற வழியை எனக்கு காமி எப்படி நின்னா பாருங்க. 30 லட்சம் பேர் வச்சு நிற்கிறாங்க, ஒரு தலைவன்னா தான் பொறுப்பு பாருங்க. அவன் குறை, அவன் முறுமுறுக்கிறான், இவன் அந்த மாதிரி பேசுகிறான், அவன் அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சு, ஒரு தலைவன் அவன், அவனுக்கு தெரியுது. எழுப்பி நின்று சொல்கிறான் பாருங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் நடக்கிறேன், இவனுக்கு எல்லாரையும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏமே எத்தனை மாதிரி அப்படி விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வேலையா? சகல தெய்வத்துவம் கிறிஸ்துவுக்குள்ளாக சரீர பிரகாரமாக பரிபூர்ணமாக இருக்குது, சம்பூர்ணமாக இருக்குது. அவருக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம். ஏமே சொல்லுங்கள், சம்பூர்ணம் பரிபூர்ணம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து உடையவர்கள்னாவே அபிஷேகம் உடையவர்கள்னு அர்த்தம். எத்தனை மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதான் உண்மை.